சிறப்பளிக்கும் ஞானம். அதிகாரம் 9. மற்றவர்களுடன் உறவு. உன் பழைய நண்பர்களை கைவிடாதே. புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள். புதிய நண்பர்கள் புதிய மதுவை போன்றவர்கள். நாள் ஆக ஆகத்தான் அதை நீ சுவைத்து கழிப்பாய். பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது. இறை பற்றில்லாதவர்களுக்கு பிடித்தமானவற்றில் இன்பம் கொள்ளாதே. அவர்கள் தங்கள் வாழ்நாளிலேயே தண்டனை பெறுவார்கள் என்பதை நினைவில் இருத்து. கொலை செய்ய அதிகாரம் கொண்டவர்களை விட்டு தொலைவில் இரு. அப்பொழுது சாவு பற்றிய அச்சத்தால் நீ அலைக்கழிக்கப்படமாட்டாய். அவர்களிடம் நீ சென்றால் தவறு ஏதும் செய்யாதே. செய்தால் உன் உயிரை அவர்கள் வாங்கிவிடுவார்கள். கன்னிகள் நடுவே நீ நடக்கிறாய் என்றும் நகரின் கோட்டை கொத்தளங்களூடே செல்கிறாய் என்றும் அறிந்து கொள். அடுத்திருப்பவரை அறிய முடிந்தவரை முயற்சி செய். ஞானிகளை கலந்து ஆலோசனை செய். அறிவு கூர்மை படைத்தவர்களோடு உரையாடு. உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சத்தம் பற்றி அமையட்டும். நீதிமான்கள் உன்னுடன் விருந்தாடட்டும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உனது பெருமையாக இருக்கட்டும். கைவினைஞரின் திறமையை கொண்டே பொருள்கள் மதிப்பு பெறுகின்றன. மக்கள் தலைவர் தம் பேச்சை கொண்டே ஞானியாய் மதிக்கப்படுகிறார். வாயாடியை கண்டு அவர்களின் நகரத்தார் அஞ்சுவர். உளறுவாயரை ஊரார் வெறுப்பர். மற்றவர்களுடன் நல்லுறவு கொண்டு வாழ வரமருளும் இறைவா. ஆமேன்.